அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசியை பொறுத்தவரையில உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6-8 அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் அவர் சுயாட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில உட்கார்ந்திருக்கிறாரு. அதனால பாதிப்புகள் எதுவும் கிடையாது. ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்கோ, பிசினஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கோ, வேலை வாய்ப்புகள் எப்படி போயிட்டு இருக்கோ, குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்கோ, அதுல எந்த விதமான குறைவும் ஏற்படாது. அப்போ இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையிலே 10 அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆனாவது அந்த 10 ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மெல்ல நகர்ந்து 9 பாவத்திற்கு சென்று விடுகிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. ஆகையினால ரிஷபராசிக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் தொழில்துறையில் முன்னேற்றங்கள் இருக்கும். குருவுடைய நிவர்த்தி, வக்ர நிவர்த்தி நிச்சயம் ரிஷபராசிக்கு தொழில், குறிப்பாக தொழிலுக்கு, உங்களுடைய பிசினஸுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசினியர்கள் நன்மை பயக்குவதாக இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம், வரவு செலவுகள் டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும். பிசினஸ்ல உங்களுடைய ரொட்டேஷன் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பேமெண்ட்ஸ் அது நல்ல நிலைமையில இருக்கும். பார்ட் பேமெண்ட்ஸாக கூட அது வந்து சேரலாம். அதே போல பிசினஸ்ல அல்லது இண்டிவிஜுவலா உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன் சம்பந்தப்பட்டது, ஸோ அந்த லோன் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப எப்படி பார்த்தாலும் தொழில்துறையாகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், கம்பெனி ஆகட்டும், ஏதோ நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கிறது. அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில இதனால் வரையில உங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதே போல ரிஷபராசினியர்களே, இந்த ஏப்ரல் மாசம் அல்லது மே மாசத்துல உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகியிருக்குமே ஆனால் மீண்டும் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தருகிறது. அதே போல வெளிநாட்டுக்காக, வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், விசாக்காக, பிளைட்டுக்காக அல்லது அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்காக, இன்ஜெக்ஷனுக்காக இப்படி நிறைய பெண்டிங் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கிளியர் ஆகிட்டு ஸோ நீங்கள் வேலைக்கு திரும்ப போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த செப்டம்பர் மாதம் பெற்றுத்தருகிறது ரிஷபராசி நேயர்களே என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.